अदिष्ट आरंभ ना इनके आश नेवे टिकेट कड़चिमा अडे टिकेट कड़चाचा नम्मदिया अदनमो अंबुज मोदल नाले मोदल शोवे वह पड़ते पाता पड़म पाता मादी अबड़ता वेलेकार कूटे नमक स्रमच अंदाद वेल नम्मा निकीमा इले अड़ी पिछड़ टिकेट वांगता मुड़ीमा सरी सरी वीटक पड़पड़े वीटक वीटेल पर पात्र तेज वो துணி துவைச்சு கொண்ட மறந்துடாதே இட்லிக்கு அரைச்சு வைக்கணும் என்ன நான் வரதுக்கும் நீ காபி போடுறதுக்கும் சரியா இருக்கணும் என்ன போ வரம்மா வர பாவம் அப்பாவி பொண்ணா இருக்கா அவள அப்பாவி எல்லாம் வேஷம் நாடகக்காரி பொண்ணாச்சே நடிகையுடைய பொண்ணா இது ஆமா எஸ்எஸ் பாஞ்சாலின்னு அந்த காலத்துல ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் இருந்தா சின்ன வயசுல எங்க கூட ஒண்ணா படிச்சவ அவ நடிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஆமா இந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும்போது அவ அம்மா டிபி வியாதி வந்து दंडसोरी இங்க உட்கார்ந்து போற வர பொண்ணுங்கள எல்லாம் சைட் அடிக்கவ போறேன் டைப் அடிக்க தண்டி போறேன் நல்லா அடிச்சிங்க டைப் எங்க யார் கோர்ட் வாசல் மரத்தடின்னு போய் உட்கார்றதுக்கு என்னமா என் फ्रेंड्स எல்லாம் வரும்போது உங்களை வெச்சிட்டு ஊர் கதை பேசிறதுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா நல்லா இருக்குடி நீங்க ஊர் கதை பேசிறதுக்கு நான் ஊர் கோடிக்க போறேனமோ போனா என்னமா சும்மா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு அது சரி 25 வருஷமா மாடா உழைச்சு மாசம் மாசம் 1500 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தேனே அப்போ எனக்கு நல்ல பேர் இல்ல அப்புறம் ரிட்டையர் ஆனப்போ लंपा और अमाउंट कुड़ते नहीं ये दिले पट्टू वायरे तोड़ों वांगे मिनिक किन्हीं हैं आप वो ये नगर नल बेर ले इप्पा वांगर पेंशन अप्पड़िया उंगे लो कुड़ते बोला करे कि नहीं सिनेमा पाकर देखों कूल ड्रिंक्स आप डर देखों इपड़ी कई वाली के टाइप बढ़िचे पत्ते ही रोज़ मां कुड़ गए ना நான் தான் பாவம் பண்ண புருஷன் நினைச்சேன் ஊர்ல பாதி புருஷங்க என்ன மாதிரி தான் போல் இருக்கு வாங்க வாங்க உட்காருங்க காபி சாப்பிடலாமா ராணி காபி கொண்டு வா ஆமா காபி இதுங்க மூஞ்சியும் மகரையும் ஆளுக்கு அவன் விஷத்தை கொடுத்து கொல்லலாம் போல் இருக்கு டா காபி சாப்பி நேத்திக்கு நாம பார்த்தமே இந்த சினிமா நல்லா இல்ல ஏடி காஃபி ஏடி வேற வலிக்கு கொட்டிட்டே மட்டும் போறது வேற செய்யிறது வரத வேண்டா ராணி காஃபி நீயே போட A1 வர வர பிரமாதமா காஃபி போட ஆரம்பிச்சிட்டியே வெரி குட் ராணி ராணி என்னமே ஏன் கூப்பிட்டீங்க கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விடு அதுக்கு தான் கூப்பிட்டேன் முதுகியா ஏ இல்ல முதுகியான்னு கேட்டேன் இந்தா அடட அடுத்தவங்க முதுகு தேய்ச்சி விடுறப்போ ஒரு ஆனந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு பொண்ணு தேய்ச்சி விடுறப்ப பரம ஆனந்தமா இருக்கு நல்ல தேய் தேய்ச்சி விடு ராணி போறோம் ராணி ராணி ஒரு நிமிஷம் எங்கன்னா ஆபீஸ் புறப்பட்டாரா இல்லை அவரோட நானும் புறப்பட்டு வரதா சொல்லிருந்தேன் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு அவரை மட்டும் போக சொல்லு என்ன अरे विषय
சின்னண்ணன் பரப்படுத்துக்கு லேட் ஆகுமா, உங்களை மட்டும் போக சொன்னாரு. அப்படியா, சரி போ. இது உனக்கே நல்லா இருக்கா? எது இந்த வெட்டி கூட தெய்வம் வீட்டுல சேர்க்கற? அவன் அவனோட சுத்துறா, இவ இவனோட அலையறான்னு அடுத்தவங்க கதை நமக்கு எதுக்கு? அதனால நமக்கு என்ன லாபம்? இதுக்கு தான் சொல்றது, கோர்ட் வாசல் மரத்தனேன்னு எங்கயா போய் உட்காரணும்னு. பொம்பளை எங்க எதையாவது பேசிக்குவோம், இதெல்லாம் உங்களை யார் ஒட்டு கேட்க சொன்னது? ஆமா, இவனுங்க கீதோபதேசம் செய்யறாங்க, இத வெட்டு கேட்டு நான் நேரம் மோச்சத்துக்கே போயிட போறேன். ஓடி ஓடி, நாமளும் வீட்டுல ஒரு வயசு பொண்ணை வச்சிருக்கோமே, நீங்க கண்டத பேசுறத கேட்டு அவளும் கெட்டு போயிட கூடாதுன்னு சொல்றேன், தெரியுதா? யாரு? எம் மகளா? அவ நெருப்பு. இந்த தூசெல்லாம் அவளை ஒண்ணு செய்ய முடியாது. காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து காலையில எழுந்தவ படிக்கிறதும் பரீட்சையில பாஸ் ஆகணும் அவ துடிக்கிறதும், இந்த மாதிரி ஒரு பொண்ண இந்த ஊர்லயே பார்க்க முடியாது. அவளை பெத்தத்துக்கு நாம ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். புரியல புரியல, லெட்டர் எழுதி அனுப்புறேன், வாங்க. ஓகே ராணி. ராணி என்னக்கா? இந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வரியா? ஏண்டி தயங்குற? வேண்டாங்கா, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன உயிரோட விட மாட்டாங்க. இத பாடி, என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த காரியத்தை செய்யல, உன்னை பத்தி இல்லாத போல அம்மாட்ட சொல்லிடுவேன், அப்புறம் உன் முதுகு நல்லா வீங்கிடும். மரியாதையா கொண்டு போய் கொடுத்துட்டு வா. வழக்கமாக சந்திக்க முடித்திருக்க வரோம், அங்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. ராமா, தேங்க்ஸ். வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கமா. ஐயோ, அடி ஆட்டி, இப்படி ஆயி போச்சு. பட்டணம் வந்தல்லோ, இப்போ கேட்டால் அஞ்சு போயல்லோ. என்னாச்சு அண்ணாச்சி? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். நான் என்ன அவாவ மாதிரி பகல்ல பரமசிவம், ராத்திரில நல்ல சிவம் நான் இருந்தேன்? எனக்கு இருந்தது ஒரே ஒரு புருஷன் தானே. கேட்டீங்களா ஆச்சு? இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு புருஷனா? சரியா, அவருக்கு என்ன ஆச்சு? ஐயோ, அதையே கேக்குறீங்க? என்ன அம்பான்னு விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு. அடப்பாம என்ன காரணம்? அந்த விவரம் தெரியாதனாலதான நான் பட்டணத்துக்கு தேடி வந்தேன். ஒரு காலி பய கத்திய காட்டி காதல மூக்குல இருந்ததை நான் கட்டிக்கிட்டு போறதுக்கு கையில இருந்த பணத்தையில பிடிக்கிட்டு போயிட்டான். அடப்பாவமே, நீ எப்படி ஊருக்கு திரும்பி போக போற? அதான் அண்ணாச்சி, தவிக்கிறேன். கையில ஒண்ணுமே இல்லாம கட்டின படவையோட நிக்கிறேனே. பட்டணம் வந்தல்லோ, கெட்டி போயல்லோ. சரி சரி, அழகம்மா, உன் கதையை கேட்டாவோ பரிதாபமா இருக்கு. ஆளுக்கு அஞ்சு பத்து கொடுங்கப்பா, ரயில் ஏத்தி அனுப்புவோம். பரப்பாட்ட நினைச்சுக்கங்க. ஐயோ ஐயோ, கிழிச்சு போட்டா, கிழிச்சு போட்டா, போட்டா. ஒரு ரூபாயா, ரெண்டு ரூபாயா, 5000 ரூபாய்? என்னப்பா அது? எல்லாரும் பயக்க வரும்போது தண்ணி தண்ணிப்பாங்க, இந்த ஆளு மில்லி மில்லிக்கிறா. தண்ணி தண்ணி, யோ தண்ணி தான்ப்பா கேட்டுக்கிறான். யோ கடைக்காரர, சோடா ஒருத்தன் சீக்கிரம் வாப்பா, கொண்டாப்பா. ஒரு சோடாவையும் முகத்திலேயே துளிக்கிறாட, இத்தவையை குடிக்கணும். ஏமா, 5000 ரூபாய் புடிச்சு, 5000 ரூபாய் புடிச்சு குடிக்கிறியே, 5000 ரூபாய் எடுத்துக்கு இன்னத்துக்கு பட்டம் வந்த. ஆனா வாங்க, இப்ப விக்க விலவாசியில பூனையே வாங்க முடியாது. யார வாங்க போறேன்னு என் கையில கப்சா முடியலையா? ஐயா, எங்க மூலாதையர் பாண்டிய வம்சம், எங்க தாத்தாவுக்கு சொந்தமா யானை வாங்கி சந்த பக்கமா வரணும்னு ஒரு ஆசை, அதனாலதான் நான் மெட்ராஸுக்கு வந்தேன். சரி, இப்ப என்ன செய்ய போற? உங்க புண்ணியமா போகட்டும், கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். ஏப்பா, ஒரு 5 ரூபாய் போதுமா? 5 ரூபாய் வச்சுக்கிட்டு அமைஞ்சிக்கிற கூட போக முடியாத, நாங்க நாடாண்ட பரம்பரை. ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போய் மணியாவது பண்ணி வச்சிடறேன். இந்தாப்பா, நான் வர்றேன். ஐயா,
உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கிற வரைக்கும் நாட்டுல மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். மணியாடுற படம் சொல்லிக்கணும், துட்ட வாங்கி நீட்டா பகு நிக்கிறிய, அட்ரஸ் போனாமா? மறந்துட்டேன் சார், சொல்லுங்க சார். கைலாசா கண்ணபுரம் தெரு குலகாரம் பேட்டை. குலகாரம் பேட்டையா இருக்கப்படாமா? வார்த்தைக்கு கேட்டேன் சார். ஒய்ங்க அளந்துங்க பட்ட மாட்டினா கூட்டேன். என்ன ஜானகிராமா, எத்தனை நாளைக்கு இப்படி வேலைக்காரி கையால சாப்பிடுறது? என்ன இருந்தாலும் ஒரு குடும்பத்துல மருமக சமைக்கிறதுக்கு ஈடாகுமா? ஏன்பா இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நான் உடனே கல்யாணம் செஞ்சுக்கணும், அதைத்தானே சொல்ல வர்றீங்க? அதே தாண்டா, எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பேரனை கொஞ்சம் வேண்டாம்னு ஆசையா இருக்குடா. அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தா காலம் கிடத்தாமே தம்பிக்கு பண்ணி வைங்க. நல்லா இருக்கடா, அண்ணன் இருக்கிறப்போ தம்பி எப்படா கல்யாணம் பண்ணிக்குவான்? அண்ணனுக்கு சக்கர வியாதிங்கிறதுக்காக தம்பி காப்பியில சக்கரையே போட்டு கூடாதுன்னு சட்டம் இல்லையாமா? அதுவும் சரிதான், எனக்கு தேவை ஒரு பேர குழந்தை. அதை எந்த மகன் பெத்து கொடுத்தா என்ன? என்ன தொலைச்சிடாமா, கல்யாணம் பண்ணிக்க நீ என்னடா சொல்ற? சாரி டாடி, கல்யாணங்கிற பேர்ல ஆயுள் தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஓ மம்மி, உங்ககிட்ட டாடி மாட்டிக்கிட்டு தவிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மடையனாவது கல்யாணம் பண்ணிக்குவானா? என்னடா என்ன, அதுக்குள்ள எழுந்திரிச்சுட்ட? நான் எப்பவும் சாப்பிட இவ்வளவுதானப்பா. நீங்க தானே காலையில? அது பகல்ல, இது ராத்திரி. சரி சரி, உள்ள வா. எனக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செய்யற? என்ன பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நான் ஒரு வேலைக்காரி, சொன்னதை செய்யறேன், அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு உதவி செய்யறது மட்டும் இல்லாம இப்படி ஒரு புடிப்பழக்கு எனக்கு இருக்குங்கிறத இந்த வீட்டுல யாருகிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறப்ப உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் ரகசியமா பிராந்தி பாட்டில கொண்டாந்து உங்கள்கிட்ட குடுக்கிறதோ அத நீ உன் பெட்டியில மறைச்சு வச்சிருந்து நான் கேக்குற பெடுத்து குடுக்கிறதோ இந்த வீட்டுல வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்காக எங்க அம்மா அப்பாவை பார்த்து நான் பயப்படுறேன்னு அர்த்தம் இல்லை. எங்க அப்பா என்ன 10 மாசம் சுமந்தாரு, எங்க அம்மா சுமந்தாங்களே அதுக்காக ஒரு சின்ன மரியாதை. சரி அண்ணே, எனக்கு தூக்கம் வருது, காலையில 4 மணிக்கு வேற எழுந்திருக்கணும். நான் வரேன். ராணி, ராணி, காலையில நீ கதவை தட்ட வந்ததுக்காக நான் உன்னை கோவிச்சிட்டல்ல, அதுக்காக என்ன மன்னிச்சிடமா? உன் கால இதெல்லாம் அண்ணே, நீங்க குணத்துல நல்லவரா இருந்தோம், இப்படி ஒரு கேவலமான குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்களே, அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மனுஷனுக்கு எந்த ஒரு தப்பான பழக்கமும் தானா வர்றதில்லம்மா. மனசுல இருக்கிற வேதனைகளை மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத நிலையில அதையெல்லாம் மறக்க துணையா இருக்கிறது இந்த மது ஒண்ணுதான். அப்படி என்னென்ன உங்களுக்கு வேதனை இருக்கு அத நான் தெரிஞ்சுக்கலாமா? அதான் நான் சொன்னேன்மா, மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன்னு.
ஆசை காசு இல்லாம லவ் சீன் பாக்கணும்னு
ஆனா இங்க இல்ல பீச்ல முதல்ல யார் வாங்க போறீங்க நீங்களே வாங்கிங்க நீங்களே வாங்க நீங்களே வாங்கிங்க நீங்களே வாங்க நீங்களே வாங்கிங்க ஐயா அம்மா நீங்க போட்டி போறது இருக்கட்டும் முதல்ல காயை பொறுக்கி போடுங்க நான் யாவரத்தை கவனிக்க வேண்டாமா நீயே வாங்க சரி இதுதான் முடிவு வாங்கடா ஐயோ பரம்பாரங்க இப்படி அநியாயமா அடிச்சு போட்டாங்களே ஐயோ பாவம் தூக்குங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் முதலாளி அம்மா திட்டுவாங்க நான் வரேன்
காலையிலிருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? இதா. என்னது? சாப்பாடு. யாருக்கு? உங்களுக்கு தான். உன்ன யார் இதெல்லாம் கொண்டு வர சொன்னது? உங்க முதலாளி அம்மாக்கு தெரிஞ்சா அனாவசியமா திட்டுவாங்கல்ல? அவங்க எப்படி என்ன திட்ட முடியும்? இது என்னோட சாப்பாடு. அப்படின்னா இன்னும் சாப்பிடலையா? நீங்க எங்க பட்னியா இருப்பீங்களேன்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு சாப்பிட தோணல. இத நான் சாப்பிட்டா அப்புறம் நீ பட்னி இருக்க வேண்டியிருக்குமே. பரவாயில்ல, எனக்கு பட்னி கிடந்து பழக்கம் இருக்கு. இந்த விஷயத்துல உன்னை விட எனக்கு அனுபவம் இருக்கு. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? ரெண்டு ஒண்ணு செய்வோம். என்ன? ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடுவோம். நீ இப்படி பாக்குற? இல்ல, இந்த சாப்பாட்டுல மட்டும்தான் அங்கா. நீ விரும்பினா உன்னுடைய சுக துக்கத்திலேயே பங்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்படி பாத்துட்டு இருந்த பசி தீந்துருமா? இந்தங்க. நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே கிடைக்கலையே. என்ன கேட்டீங்க? உன்னோட சுக துக்கத்துல எனக்கு பங்கு கிடைக்குமான்னு. இன்னைக்கு நான் உங்களை முத முதலா சந்திச்சேனோ அன்னைக்கு என் சம்மதம் இல்லாமலேயே அந்த உரிமை தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்களே. வரலாம் என்னை தொடலாம் தரலாம்.
ஒரு சந்தோஷமான விஷயம். உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயா உண்மையாவா? ஆமாப்பா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை துபாய்க்கு அனுப்பி வைக்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அங்க உனக்கு நல்ல வேலையும் நிறைய சம்பளமும் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே நீ துபாய்க்கு புறப்படணும். தயாரா? அடுத்த வாரமே வா. ஏன்பா ஏன் தயங்குற? ஐயா பழி செலவு கேட்டு பணமே இல்லையா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கு. இவ்வளவு உதவி செஞ்சனா பண உதவி மட்டும் செய்யாம போயிடுவேன். அதுக்காக நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமா இரு. ஐயா கேவலம் நான் ஒரு அடாத, எந்த விதத்தையும் உங்களுக்கு சம்மதம் இல்லாத என்ன ஒரு மனுஷனா மதிச்சு எனக்கு இப்படி எல்லாம் உதவி செய்யறீங்களே, உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போற எனக்கே தெரியலையா. கண்ணா, அனாதைகளுக்கு செய்யற உதவிய ஆண்டவனுக்கு செலுத்துற காணிக்கையா நான் நினைக்கிறேன். அதனால நீ நன்றி சொல்ல வேண்டியது ஆண்டவருக்கு தான். ஏன்பா நிக்கிற? நீ வேலை செய்யற வீட்டுக்கு போய் விஷயத்தை சொல்லிட்டு புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை கௌரி போ. சரிங்க. அப்படின்னா நீங்க இந்த ஊரை விட்டே போறீங்களா? துபாய் மாதிரி ஊருக்கெல்லாம் போனா திரும்பி வர மூணு நாலு வருஷம் ஆகும் சொல்றாங்களே. அப்படின்னா அவ்வளவு வேலை நம்மள பிரிஞ்சிருக்கணுமா? வேணாங்க, என்னை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. கூலி வேலை செஞ்சாலும் நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன காப்பாத்த முடியாதா? இதுக்கெல்லாம் பயந்து நான் போக நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல, இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போறோம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா வாழல, அதுக்கு தான் இந்த முயற்சி. எனக்கு என்னமோ இதுல விருப்பமே இல்லைங்க. இல்ல ராணி, இந்த வேலைக்காக எவ்வளவு பேர் போட்டி போறாங்க தெரியுமா? ஏதோ தெய்வத்தனமா ஒரு நல்லவர் உதவி செய்யறப்ப அதை உதாசீனப்படுத்த கூடாது இல்லையா? அப்போ நான் போகத்தான் வேணும். ராணி, இப்ப நீ படுற கஷ்டங்கள் எல்லாம் எனக்காக கொஞ்ச காலம் பொறுத்துக்க தான் வேணும். நாளே வருஷம் நான் திரும்பி வந்துடுவேன். உடனே நம்ம கல்யாணம், அதுக்கப்புறம் நான் கொண்டு வர பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணி நம்ம சந்தோஷமா வாழலாம் இல்லையா? எங்க நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இத்தனை வருஷம் நம்ம பிரிஞ்சிருக்கிறதுனா ஒண்ணும் நடக்காது. உலகத்துல எது வேணாலும் மாறலாம், ஆனா ஒருத்தன் தளபதி மட்டும் மாறாது. இன்னைக்கு நான் புறப்பட்டாகணும், போறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. வரட்டுமா? எனக்கு பயமா இருக்குங்க. கவலைப்படாத, அடிக்கடி நான் லெட்டர் போடுறேன். எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது. வேற யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்லைங்க. உதவியே உபத்திரமா முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு நீங்க லெட்டர் எதுவும் எழுத வேண்டாம். என்ன மறக்காம இருந்தா அதுவே போதும். சரி, நடக்கிறது நடக்கட்டும். ஆனா நம்பிக்கை மட்டும் கை விட்டுடாத. நேரமாச்சு, வரட்டுமா? சேச்சா, என்ன குழந்தை மாதிரி அழுகிட்டு என்ன சந்தோஷமா வழி அனுப்புவே. திரும்பி வரப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ஓகே? எனக்கு அது வேண்டும் இது வேணும்னு பெருசா எந்த ஆசையும் கிடையாதுங்க. உங்க கையால எனக்கு குங்கும வேணும். முடிஞ்சா வரும்போது எனக்கு ஒரு குங்குமச்சுமை வாங்கி தரீங்களா? அவ்வளவுதானே, கவலைப்படாத. ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி தங்கத்திலே ஒரு குங்குமச்சுமை உனக்காக வாங்கிட்டு வரேன். போதுமா? ராணி இந்த நான் திரும்பி வர வரைக்கும் துணைக்காக வச்சுக்க. வரட்டுமா? வேதனையும் சோதனையும் தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதுல சுகமும் இருக்குங்கிறத புரிய வச்சது நீங்க தான். ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிட்ட மறுவினாடியே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே, அது என்ன ஞானம்? சீதா அசோக வனத்துல சிறை இருந்த மாதிரி இந்த வீட்டுல சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன்னு. எனக்கு விடுதலை அளிக்கக்கூடிய சக்தி உங்க ஒருத்தருக்கு தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. சாச்சா சாச்சா, இனிமே அஞ்சு பத்துக்கெல்லாம் ஏமாத்த கூடாது. படிச்ச பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு யாராவது சில்லற உள்ள ஆளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியான ஐடியா. சாச்சா, அஞ்சு பத்துக்கு போய் சொல்லி அழுத்து போச்சு. பேசாம பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு பெரிய பணக்காரன்னு சொல்லி ஒரு உத்தியோகம் பார்க்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஐடியா. அட அட அட,
அவ உதட்டுல சாயம் பூசுற ஸ்டைலே சொல்லுது அவ உத்தியோகம் பாக்குறவன். அடாடாடா, அந்த ஆள் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலே சொல்லுது சில்லற உள்ளவன். என்னையா உங்களதான் என்ன கூப்பிட்டீங்க? என்ன சாரு கூப்பிட்ட மோத ஆளு நீங்க தான். எனக்கு இங்கிலீஷ்ல சார்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் காலேஜ்ல படிச்சவ. ஏதாவது உத்தியோகம் பாக்குறீங்களா? ஆமா. என்ன உத்தியோகம்? ரூப் படிக்கிற வேலை. டை படிக்கிற வேலை. டை வருமானம் எல்லாம் எப்படி? நாளைக்கு 50 கிடைக்கும், 100 கிடைக்கும். ஆள் ஏமாறுறத பொறுத்து இருக்கு. ஏமாறுறதா? லஞ்சத்தை சொன்னேன். சம்பளத்தையும் கம்பளத்தையும் சேர்த்தா மாசம் 700-800 வரும். 700-800 மிச்சம் இருக்கிற லட்சம் ரூபாய்க்கு எனக்கு என் அண்ணனுக்கும் போட்டி செஞ்சி கோர்ட்ல ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு. அடுத்த மாசம் தீர்ப்பு. அந்த லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். உங்கள மாதிரி ஒரு பொறுப்புள்ளவரை தான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? அதுக்குத்தான். அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியா? எனக்கு அது ஆகல. பேரு பவுனு. பவுனு பஞ்சாத்தரம். பேர் பொருத்தமே பிரமாதமா இருக்கு. மற்ற பொருத்தத்தை பார்க்கவே வேணாம். பவுனு உன் தலைவிதிய பாத்தியாடா, ஒவ்வொருத்தன் வேலைக்காக கிராமத்துல இருந்து டவுனுக்கு வர்றான். நீ என்ன டவுன்ல இருந்து கிராமத்துக்கு போற? அதுவும் வாத்தியாரா? ஓ டாடி, பொதுவா எனக்கு அதிகம் பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆசிரியர் வேலைங்கிறது புனிதமான தொழில். அதனாலதான் கிடைச்ச உடனே தொத்திக்கிட்டேன். அந்த காலத்துல வாத்தியார்னா மூக்கு கண்ணாடி கோட்டு பஞ்சகச்சம்னு ஒரு அம்சம் இருக்கும். இப்ப என்னடான்னா பையங்களுக்கும் வாத்தியாருக்கும் வித்தியாசமே தெரியறது இல்ல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பொண்ணு சைட் அடிக்கிறாங்க. அப்பா கொஞ்சம் விட்டா போதுமே, உடனே ஆரம்பிச்சிருவீங்களே செல்லத்தின் இந்த டிரான்சிஸ்டர் மாதிரி கர்ற புர்ற கர்ற புர்ற. டே தலசிராமா, நீ புறப்படுற, உனக்கு டைம் ஆச்சு, வார வாரம் லெட்டர் போடு. ஓகேம்மா, வரேன் டாடி. பாவம், அவன் போற ஊர்ல ஒரு நல்ல ஹோட்டல் கூட கிடையாது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறானோ? அதான் வார வாரம் இங்க வர போறாங்கறியே, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இங்க ஒரு பிடி பிடிச்சிட்டு போறான். சார் போஸ்ட். தேங்க் யூ. யார் எழுதி இருக்காங்க? யாரோ தர்மலிங்கமா, உங்க அப்பாவுக்கு சிநேகிதமா, அவன் மகனுக்கு நம்ம ரமாவை கேட்டு எழுதி இருக்காங்க. அப்படியா? எங்க அப்பா நம்ம ரமாவை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருப்பாரு. அதனாலதான் உறவு தானா தேடி வருது. அவங்களுக்கு இப்ப என்ன எழுதுறது? எங்க அப்பா தேர்ந்தெடுத்த இடமாச்சே, அந்த மாப்பிள்ள நாம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற தஞ்சாவூர் பொம்மையாதான் இருப்பாரு. அதனால உடனே எழுதிருங்க. இந்த வீட்டுல தலையாட்டுறதுக்குன்னு நான் ஒருத்தன் இருக்கிறது பதாத உனக்கு? தர்மலிங்கத்தோட மக. இவ்வளவு நேரம் எங்கிட்டு போயிருந்தேன்? வந்து ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தமா. நேரம் போனதே தெரியலமா. நேரம் போனது தெரியாம அப்படி என்ன பேசுவீங்க, அதுவும் இந்த வயசுல? சரி சரி, நாளை காலேஜுக்கு போக வேண்டாம், லீவ் லெட்டர் கொடுத்தனு. எதுக்கு? நாளைக்கு உன்னை பெண் பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. என்ன கேட்காம உங்களை யார் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னது? எனக்கு இப்ப கல்யாணம் தேவையில்லை, நான் படிக்க போறேன். நீ படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுல சாப்பிடுங்கிற தலையெழுத்து எங்களுக்கும் இல்ல, வரப்போற மாப்பிளைக்கும் இல்ல. படிக்கிறது வேலைக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, வேற எதுக்கு? ஒரு புருஷனுக்கு மனைவியா இருக்க அழகும் இளமையும் தான் முக்கியம். படிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் அதுக்கப்புறம். இத பாரு, உன் பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க சொல்றவனுக்கு கழுத்த நெட்டுறதுக்கு தயாரா இரு. அம்மா அம்மா, ஏண்டி கத்துற? ரமாக்கா ரூம்ல காணோம், இந்த சீட்டு மட்டும் கட்டில கிடந்தது. நடக்க கூடாது நடந்துருச்சுங்க. ரமாவுக்கு நாம ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்கலையா? அவ எதிர் விட்டு பையனை விரும்புறாளா? அந்த பையனும் அவளோ ராவோட ராவோ எங்க ஓடி போயிட்டாங்க. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்களே.
எல்லார்
எனக்கு கொடுமா? எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். ஒரு வாரத்தோடீங்க அதிகமா பேசுற பொண்ணுங்களை கட்டி அவசப்படுறேன். இப்படி பேச தெரியாத பொண்ணை கட்டி நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது பேசினேன் பொண்ணு விடுவேன். வாங்க ஏண்டி, நாடகம் தான் முடிஞ்சு போச்சே, இன்னும் குத்துக்கல் மாதிரி நிக்கிறியே. போய் பட்டு புடவை அவுத்து வச்சுட்டு வழக்கமான ஓட்டு துணியை கட்டிட்டு வா. போ, வேலை தலைக்கு மேல கிடக்கு. அவசியம் இல்ல, புரியுதா? சார் கொஞ்சம் நேரம் தெரியுங்களா? என்ன இந்த ஆளு, நாலு மணிக்கே வரேனாரு, இன்னும் ஆளை காணும்? என்ன அது தவளை மாதிரி தலையை மட்டும் நீட்டுற? என்னாச்சு? என்ன அது கோலம்? நீ வர்ற வரைக்கும் கடல்ல குளிக்கலாம்னு ஆசைப்பட்டு குளிச்சுட்டு வந்து பாக்குறேன், கரையில இருந்த டிரெஸ் காணும். எவனோ ஆகிட்டான். ஐயோ, நீ இப்படியே ஊருக்குள்ள வந்தீன்னா உன்னை எல்லாரும் பைத்தியம் நினைச்சு கல்லால் அடிப்பாங்களேயா? இப்ப என்ன பண்றது? அக்க பாரியா, புதுசா வக்கீல் அனுபவம் போல இருக்கு. கோர்ட்ல பேச வேண்டியத இங்க ஒத்திக பாத்துக்கிட்டு இருக்கான். இரு வரேன். எனது கட்சிக்காரர் கடல் கரையில் அமர்ந்து கடல் அலைகளை ரசித்துக் கொண்டிருக்கும் போது அவர் அருகே வந்து அவர் அருகே இருந்த பணப்பெட்டியை தந்திரமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நைசாக நழுவிவிட்டால் என்பதற்கு சரியான சாட்சி என்றும் இருக்கிறது. பிரமாதம், பிரமாதம். நாளைக்கு இதே மாதிரி கோர்ட்ல பாயிண்ட் பாயிண்டா துச்சி உதறிட்டா நம்ம முதல் கேஸ் சக்சஸ். சக்சஸ். ஐயோ, வச்சிருக்கவனு காணுமே. அது இருந்ததானால கோர்ட்ல உள்ள விடுவா. கவனி கவனு, என் கவனு. பவனு பவனு, ஓமை பவனு, உன்னை கண்டாலே ஆனந்தமே. போதும், நிறுத்திய. நல்லா இல்ல, தேஞ்சு போன ரிகார்ட் ஆட்ட ஏன்ட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இப்படியே இருக்கிறது? இப்பவே 3 மாசம் ஆச்சு. அட,
நீ ஒண்ணு நாம காதலிக்க ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சுன்னு சொன்னேன். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏயா நம்ம கல்யாணத்தை எப்பயா வச்சுக்கலாம்? நாளைக்கே கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு சிக்கல் வருமே. ஒண்ணு சிக்கல் இல்லனா விக்கல். என்ன சிக்கல்? என் அண்ணன் கூட நான் சொத்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறதுனால கல்யாணத்தை எங்க வீட்டுல வச்சுக்க முடியாது. உங்க வீட்டுல வச்சுக்கலாமே. எங்க வீட்லயா? ஏன் இல்ல? என்ன எங்க வீட்டுல மொர மாப்பிளைக்கு கட்டி தரதான் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம. அதை விடு, நீயோ மாசம் 700-800 ரூபாய் சம்பாதிக்கிறவ, எனக்கு 1 லட்சம் ரூபாய் சொத்து வரப்போகுது. அதனால ஏதாவது ஒரு கோயில வச்சு ஜாம் ஜாமனு கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் நினைச்ச நீ அப்படியே சொல்லிட்ட. இத பாரியா, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட பண்ணு. நான் வரேன், டிலே பண்ணாத. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். ஆமா, எத்தனை நாள் லீவு கிடைச்சிருக்கு? சாரிடா, நான் லீவ்ல போல. ஏன்? ஒரே அடியா இந்தியால போய் செட்டில் ஆக போறேன். எனக்காகவே காத்துட்டு இருக்கேன். என் ராணியன் சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். இப்ப அந்த லட்சியத்தை நிறைவேற்றதுக்கான வசதி எனக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் நான் இந்த துபாயில இருக்க ஆசைப்படல. அப்படின்னா ஊருக்கு போனதும் முதல் காரியம் கல்யாணம் தான் இல்லையா? இனிமே என்ன கவலை? அதுக்குதான் நேரம் வந்தாச்சே. இப்போ ராணி இந்தியாவில, நீ துபாயில. ஆனா அடுத்த மாசம் ரெண்டு பேரும் ஒரே நாட்டுல ஒரே வீட்டுல ஒரே கட்டில. அரே பையா, ஐயா, எது நினைக்கிற? ஆம்பளையா பொம்பளையா சொல்லு பாக்கலாம். ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல. அப்படின்னா பையன் சொல்றேன். வலையடா ராஜா. எல்லாரும் அரே பையா. ஐயா, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. என்ன? எதுல இன்னைக்கு அம்மா கழுத்துல என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம். இப்ப கருப்பு மனை இருக்குது. ஆனா இன்னும் 5 மாசத்துல அம்மா கழுத்துல மஞ்ச கயிறு ஏற போகுது. வலையடா ராஜா. மஞ்ச கயிறு கட்ட போற மாப்பிள்ள யாரு? அவங்க மனசுக்கு பிடிச்ச மச்சான் மாலையிடா போறான். அம்மா ஆசைப்படி வாழ்வு அமைய போகுது. தாலிதான் இனி ஜாலி. சொல்லிட்டு போயிட்டா. நாங்க தமிழ்ல முடிக்க வேண்டியதா இருக்கு சார். சித்தப்பா, பஞ்சாசனம், இது என்ன கோலண்டா? இது கோலம் இல்ல சித்தப்பா, சிங்கப்பூர்ல இதுதான் பேஷன். சிங்கப்பூர்ல பேஷன்? ஆமா. நீ இப்ப இருக்கிறது மெட்ராஸ் பீச்லடா சித்தப்பா. சிங்கப்பூர்ல இருந்து கப்பல்ல வந்தானா, கப்பலுக்குள்ள ஒரே புழுக்கம். அதனாலதான் கரையில காத்தோட்டமா இப்படியே அப்படியே. ஆமா, நீங்க எதுக்கு மெட்ராஸ் வந்தீங்க? எல்லாம் என் கஷ்டகாலம்டா. ரமா இருக்கிறாளே உங்க ரெண்டாவது மகளா? ஆமா. அவ புத்தியை கெடுத்து ஒரு பையன் அவளை ஊரை விட்டு கூட்டிட்டு வந்துட்டான். அதான் தேடிட்டு வந்தேன். போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்படாது. அப்புறம் பேப்பர்ல பெரிசா நியூஸ் போட்டுருவாங்க, கேவலமா போயிரும். அதனாலதான் நானே தேடி பாக்குறேன். மூத்த பொண்ணுதான் புருஷன் குடும்பம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாளே. இவளையாவது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாளே. சரி, நான் புறப்படுறேன். பாண்டிச்சேரி பக்கம் வந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போ. சரி சித்தப்பா. அம்மா, ரமா கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னது? ரமா கிட்டா? எங்க இருந்து எழுதி இருக்க? ரமா செடுதல, நீங்களே படிச்சு பாருங்க. டியர் மம்மி அண்ட் டாடி, நான் ஒன்றும் ஷோகேஸ் பொம்மை இல்லை. மற்றவர்கள் கட்டிவிடும் சிலை மௌனமாக உடுத்திக்கொள்ள. நான் உயிரும் உணர்ச்சியும் உள்ள ஒரு பெண். புடவையோ புருஷனோ என் விருப்பத்திற்கு தேர்ந்தெடுப்பதையே நான் விரும்புகிறேன். தேர்ந்தெடுத்தும் கொண்டேன். தயவு செய்து என்னை தேட முயற்சிக்க வேண்டாம். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் காதலுக்கு தூதாக இருந்து நாங்கள் இணைவதற்கு துணையாக இருந்த வேலைக்காரி ராணிக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லவும். அடி பாவி, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? ஈரேறு, உன்னை என்ன செய்யறேன் பாரு. தெரியும்மா. சொல்லல யாருக்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு பயமுறுத்தினாங்க.
செய்யறதை செஞ்சுட்டு நீலே கண்ணில வடிக்க ஊமா போட்ட மாதிரி இருந்துட்டு என் குடும்பத்துக்கே உள்ள வச்சுட்டியே உன்னை உயிரோட விட மாட்டேன் என்ன பண்றேன்னு பாரு என் வயிறு எரியற மாதிரியே நீ எரிஞ்சு சாகணும் அதிகாரம் அவ சொன்னா இவ செஞ்சா அது யார் தப்பு அதுக்காக இன்ன வேலை தான் செய்யணும்னு வ்யவஸ்தை வேண்டாம் முதல்ல இன்ன வேலையை தான் செய்ய சொல்லுவோம் நமக்கு வ்யவஸ்தை வேணும் உங்களே எடுத்துக்கணும் வயது வந்தவர்களுக்கு மட்டும் போட்டுக்கிற படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி இந்த பொண்ணு அனுப்புறீங்க முடியாத மறுத்து பேச முடிஞ்ச விடல தம்பி எடுத்துக்கங்க அவன் குளிக்கும் போது இவளை கூப்பிட்டு முதுகு தைக்க சொல்றான் இந்த கொடுமையில நினைச்சவ எந்த கோயில போய் அழ முடியும் இந்த வீட்டுல என்னையும் சேர்த்து எல்லாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு இவளை ஆட்டி படைக்கிறோம் இவளும் ஆடி தொலைக்கிற சில சமயம் நாமே தப்புத்தாளம் போட்டுட்டு நீ ஏண்டி தப்பு ஆடுறேன்னு இவளை கண்டிக்கிறது முட்டாள்தனம் இப்பவாது புரிஞ்சுட்டீங்களா ராணி போய் குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்க போ பயப்படாத இன்னும் என்னம்மா தேங்க்யூ மை சன் தேங்க்யூ நீங்க திறக்கிறதுக்கு மட்டும் நானா நகருங்க என்னப்பா அது நடிராத்திரியில மம்மி நான் பெரிய சிக்கல்ல மாட்டிட்டேன் மம்மி என்னடா சொல்ற அப்படி என்னடா சிக்கல் உள்ள வாங்க விவரமா சொல்றேன் ராணி கண்ணே ஏமா விடிஞ்சதுல இருந்து ஒரு ரூபாய் காஃபி கூட குடிக்காம இப்படி வேலையா கதியா கிடக்குறியே உடம்பு எனத்துக்கு மாறுதே இந்தா இந்த காஃபியை குடிச்சிருமா என்னமா இது இங்க போய் என்ன காஃபி கொண்டு வந்திருக்கீங்க அதனால என்னம்மா நான் உன்னை வேலைக்காரிய நினைச்சா இந்த மாதிரி காரியம் செய்யறதுக்கு வெக்க பண்ணும் நான் உன்னை என் மகளா இல்ல நினைக்கிறேன் இந்தாமா குடிமா சாப்பிடு கண்ணு சொல்ல மறந்துட்டே ராத்திரி உன் சின்ன தொலைச்சிராம ஊர்ல வந்திருக்கான் பாவம் அவனை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அப்படியே கலங்கி போய் நிக்கிறான் என்னமா சொல்றீங்க அவருக்கு என்னாச்சு அத ஏமா கேக்குறேன் அவனுக்கு வாத்தியார் வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை எங்கெங்கயோ எழுதி போட்டான் கடைசியில இப்ப வேலை செய்யறானே அந்த ஸ்கூல்ல இருந்து இன்டர்வியூ வந்தது இவனும் அங்க போனான் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரு படிக்க வந்த பொண்ண கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு அதுல இருந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை கொடுக்கறதுன்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க எங்க தனக்கு வேலை கிடைக்காம போயிட போகுதோன்னு பயந்து தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான் ஐயோ அப்புறம் இப்போ அந்த ஸ்கூல்ல ஆண்டு விழாவா எல்லாரும் அவங்கவங்க மனைவியோட வரணும்னு சொல்லிருக்காங்க இல்லாத மனைவிக்கு எங்க போவான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான்
ஏற்கனவே மனைவிக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு பல முறை போய் சொல்லிட்டான். இந்த முறை மனைவியோட போகலன்னா விஷயம் விபரீதமா போயிடுமா? ஐயோ பாவம், இப்ப என்ன செய்யறது? நீ அவனுடைய மனைவிய நடிக்கணும். அவருக்கு மனைவியாவா? முடியாதுன்னு சொல்லிடாதம்மா. என் மகனை காப்பாத்துறதுக்கு நான் கடவுளை கூட நம்பல, உன்னதாம்மா நம்பியிருக்கேன். இந்தம்மா இந்த மஞ்ச கைத்த கட்டி அவங்க கூட புறப்படுமா? வேணாமா இந்த விளையாட்டெல்லாம். வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு ஒரு முறைதான் தாலி கட்டிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அப்படி எப்பவோ எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இப்பவே இப்படி பழக்கிடாதீங்கம்மா. இது என்ன உண்மையான தாலியா பொய் தாலி தானே? உங்க அம்மா எத்தனையோ நாடகத்துல எத்தனையோ பேருக்கு மனைவியே நடிச்சிருக்காங்க, அதனால உண்மையிலேயே மனைவி நஷ்டமா? ராணி எனக்காக நீ இந்த உதவி செய்யக்கூடாதா? அம்மா நீங்க எனக்கு சோறு போட்டு காப்பாத்துறதுக்கா உங்க காலுக்கு செருப்பா இருக்க கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா இத மட்டும் கட்டிக்க சொல்லாதீங்க, நான் கட்டிக்கவே மாட்டேன். ஏமா உன்னை தாய்க்கு தாயா இருந்து வளர்த்தேனே அதுக்கு நீ காட்ட நன்றியா இல்ல? ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் மகன் அவமானம் தாங்காம ஏதாவது செஞ்சுக்கிட்டான்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த குடும்பத்தையே குண்டோட வச்சுப்பா உன்னத்தான் சேரும். இந்த ஊரை அவனை தூத்து, இதுக்கெல்லாம் சம்மதம்னா நீ உன் இஷ்டப்படி செய். அம்மா நில்லுங்க. அது கொடுங்கம்மா. எனக்கு தாலி கட்ட போற அந்த நல்ல நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு இப்படி ஒரு சோதனையா, கூட பிறக்காத ஒரு சகோதரனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மஞ்ச கைத்து நானே என் கழுத்துல கட்டிக்க போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மாமி ஐ அம் ரெடி. அவள ரெடி ஆயிட்டான், இப்ப வந்துருவா. ராணிக்கண்ணே பொம்பளைங்க பாதி பேர் வெளியிலேயே நடமாட முடியாது. நீ எதுக்கும் பயப்படாதமா, என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. புறப்படுமா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலை மேல எனக்கு நம்பிக்கை இல்லையம்மா. ஒன்னும் யோசனை பண்ணாதமா, ட்ரெயினிங் டைம் வச்சு பறக்க பறக்க பறப்படாடி. உனக்கே இது நல்லா இருக்கா? எது? ஒரு வயசு பொண்ண வயசு பையனோடு தனியா அனுப்பி வைக்கிறீ, ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? பேசாம இருங்க, எந்த அசம்பாவிதம் நடக்காது. கூட்டிட்டு போறது என் மகன், அதனால தாண்டி பயப்படுறேன். இதே மாதிரிதான் என் மக என் மகன் ரமாவை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு கூத்தாடின. கடைசியில என்ன ஆச்சு? நீ சினிமாவில பாத்துட்டு வந்தத அவ வீட்லயே நடத்தி காட்டிட்டா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாருமே தப்பு பண்ணுவாங்களோ என்ன? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, துளசி ரொம்ப நல்ல பையன். நீங்க உங்க வேலைய பாருங்க. டாக்ஸி வரியா? ஏறுங்க சார். ரயில்வே ஸ்டேஷன் போப்பா. வாங்க சார்.
இருக்கீங்களா சார்? ஆமா. இங்கதான் உங்க சம்சாரமா? ஆமாமா. ராணி, இவங்க பேரு சரசா. உங்க ஹஸ்பண்டும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் வொர்க் பண்றோம். வணக்கம். இப்பதான் சார் தெரியுது இவ்வளவு காலம் ஏன் உங்க சம்சாரத்தை நீங்க கூட்டிட்டு வரலன்னு. இவ்வளவு அழகான மனைவி வெளியில கூட்டிட்டு வந்தா யாரு கண்ணாவது பற்றுமோன்னு பயந்துருக்கீங்க இல்ல சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவ ஆபீஸ்ல ஒர்க் பண்றா, அங்க நாம நினைக்கிறப்பெல்லாம் லீவு கிடைக்காது, அதனாலதான். இவங்க எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க? ஃபுட் கார்ப்பரேஷன்ல. இருந்தாலும் நீங்க பெரிய ஆளு சார். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க, இன்னும் உங்க சம்சாரம் கட்டுக்குலையாம அப்படியே இருக்காங்களே. கழுத்துல தாலி மட்டும் இல்லன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க சார். சரி சரி, வந்த காலோட நிக்கிறீங்களே, நீங்க உள்ள போங்க, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். ஐயா, சத்தியமா சொல்றேன், ராணி எனக்கு துரோகம் செஞ்சிட்டாயா, அவ என்ன ஏமாத்திட்டாயா? நிச்சயமா இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் அந்த பெண் ஒரு ஏழை. ஏழையோட காதல் என்னைக்கு நிரந்தரமானது, உயிரோடு கலந்து. ராணி ஏழையா மட்டும் இருந்ததா பரவாயில்ல, அவ எனக்காகவே வாழ்ந்திருப்பான். அவ ஒரு கோழை, தன்னம்பிக்கை இல்லாம தன்னையே மாத்திக்கிட்டா. பின்புத்தி தாங்கிறத காமிச்சிட்டாயா? இல்ல கண்ணா, ஒரு ஆணோட பெண்ணுக்கு தான் பிடிவாதம் அதிகம். காதலுக்காக கடைசி வரைக்கும் போராடுறது பெரும்பாலும் பெண்ணாதான் இருக்க முடியும். அதனால நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராது. ராணி அவ புருஷனோட போறத கண்ணால பார்த்தேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் கூட அவசரப்படுறேன்னு சொல்றீங்களே. ஒருவேளை ராணிய போலவே இன்னொரு பெண் இருந்து அவ புருஷனோட போறதை நீ பாத்துருக்கலாம் இல்லையா? சில சமயம் நம்ம கண்ணால பாக்குறது கூட பொய்யாயிடலாம். அதனால ராணிய போய் நீ நேர்ல சந்திச்சு அவளை கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வா. உங்க 1000 பேர் சொன்னாலும் சரி, இனிமே அவளை பார்க்கவோ பேசவோ எனக்கு விருப்பம் இல்ல. அவர சொப்பி சொன்னாத இலையில இருக்கு ஊருகா சரக்க பஞ்சாபமா இருக்குது. எங்க புடிச்ச? 5 நம்பர் மில்லியம்மா கடையில. இது வள்ளியம்மா கடையில. அது நம்ம வள்ளியம்மா கட்டியா? அதான் சரக்கு அவ மாதிரியே கும்மா தூக்குது. தூக்கம் என்னமோ ஒண்ணு சொல்ல வேண்டிய. என்னது கண்டா? என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. சரி, அதுக்கு என்ன? இப்போ ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு கிட்ட என்ன பெரிய பணக்காரன் வீட்டு பையன்னு சொல்லிவிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச ஒரு 30 நாளைக்கு இந்த வீட்டை ஏன் வீடுன்னு சொல்லி தங்கணும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். சரி சரி, 1 மாசம் உனக்கு இந்த வீடு தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வீடு எங்க கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ். எங்க கம்பெனி சம்பந்தப்பட்டவங்க யாராவது இங்க தங்கறதுக்கு அப்பப்ப வருவாங்க, அந்த நேரத்துல மட்டும் நீ ஒரு சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடணும். இஷ்டமா? அவ்வளவுதானே, கவலையே படாத. அந்த நேரம் மட்டும் என் சம்சாரத்தை கூட்டிட்டு நான் வெளியில போயிடுறேன். ஓகே. ஆமா, கல்யாணம் என்னைக்குன்னு சொன்ன? நாளைக்கு காலையில அம்மன் கோயில்ல கல்யாணம். அவ நாளைக்கு முதல் இரவு. ஏச்சி, முதல் இரவு எனக்குயா? ராணி, இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா? அற்புதமான கிராமம். விவரம் புரியாதவங்க தேனிலவுக்கு ஊட்டி சிம்லா காஷ்மீர் எங்கெங்கயோ போறாங்க. நானா இருந்தா இங்கதான் வருவேன். என்னடா இது, கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன் தேனிலவை பத்தி பேசுறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? உன்னை இந்த கோலத்துல பாக்குற வரைக்கும் நான் கல்யாணத்துல ஆசை இல்லாம தான் இருந்தேன். ஆனா உன்னோட புருஷனா வந்த இந்த 1 நாள் அனுபவம் இருக்கே, அதை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. நடிப்பே இவ்வளவு சுகமா இருக்கிறப்போ உண்மையிலேயே உன்னை போல ஒருத்திய நான் மனைவி அடைஞ்சா லைஃப் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நினைச்சு பார்த்தேன். நினைப்பே இனிக்கு. எனக்கு தூக்கம் வருதுங்க. மணி 10 ஆயிடுச்சு. சரி, நீ இப்படி கட்டுல படுத்துக்க. நான் வெளியே படுத்துக்கிறீங்களா? வெளியே வா. சரியா போச்சு, நம்ம 2 பேரும் காம மணியும் இங்க வந்துட்டு நீ உள்ளையும் நான் வெளியையும் படுத்தா பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்க. சரிங்க, நான் இப்படி ஓரமா படுத்துக்கிறேன். ஓகே. விளக்கு அணைக்காதீங்க. நம்ம வீட்டுல நீ விளக்கு அணைச்சிட்டு தானே படுத்துக்கிட்டு இருப்ப, அதுவும் தனியா? அது பழகின இடம். ஓஹோ, ஓகே, ஆல் ரைட்.
வழக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறதால எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. தோரம் காத்து வீசுது வயசோ எழுத்து இடமோ புதுசு வாடி உள்ள ஆட்டம் போடல கண்ணு ஏண்டி வெட்டுற என்னை ஏண்டி சுத்துற கண்ணு ஏண்டி வெட்டுற என்னை ஏண்டி சுத்துற பார்வையால அதிர்ச்சியணி போட்டுற ஆத்தோரம் காத்து வீசுது வயசோ எழுத்து இடமோ புதுசு வாடி உள்ள ஆட்டம் போடல ஏண்டி வெட்டுற என்னை ஏண்டி சுத்துற பார்வையால அசத்தியடி மூட்டுற மஞ்சள் மாலை தொட்டு குங்குமங்கள் இட்டு மங்கை கொண்டாய் மங்களம் இன்னும் என்ன வெக்கம் ஆடி இந்த பக்கம் இளமை இங்கே சங்கமம் மஞ்சள் மாலை தொட்டு குங்குமங்கள் இட்டு மங்கை கொண்டாய் மங்களம் இன்னும் என்ன வெக்கம் ஆடி இந்த பக்கம் இளமை இங்கே சங்கமம் இருமண வந்தானோ திருமண வந்தானோ நமக்கு இனி சந்தோஷம் அழைக்கிது உல்லாசம் ஆத்தோரம் காத்து வீசுது புதுசு ஆடி உள்ள ஆட்டம் போடல பண்ணு ஏண்டி வெட்டுற என்ன ஏண்டி சுத்துற பார்வையால அசத்திய நீ மூட்டுற ஐயோ ஆடும் பச்சை கிளி பேசும் முத்து மொழி பழத்த போல இனிக்குது ஆடும் தங்கராதன் ஆசை பொங்கும் முகமான சத்தானே மயக்குது ஆடும் பச்சை கிளி பேசும் முத்து மொழி பழத்த போல இனிக்குது ஆடும் தங்கராதன் ஆசை பொங்கும் முகமான சத்தானே மயக்குது இனிக்கிற பால குடிக்கிற நீரோட மணக்கிற உண்மே நீ எனக்கு ஒரு பூங்கோழி ஆத்தோரம் காத்து 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 ஆத்தோரம் காத்து வீசுது புதுசு வாடி விளையாட்டம் போடல கண்ணை ஏண்டி வெட்டுற என்னை ஏண்டி சுத்துற பார்வையால அசத்திய நீ போட்டுற கட்டி வச்ச முல்ல மொட்டு போல உன்ன கையில் அள்ளி பார்க்கவா முக வண்ண சிட்டு தேகம் தன்ன தொட்டு முகத்தில் முத்தம் சேர்க்கவா கட்டி வச்ச முல்ல மொட்டு போல உன்ன கையில் அள்ளி பார்க்கவா முக வண்ண சிட்டு தேகம் தன்ன தொட்டு முகத்தில் முத்தம் சேர்க்கவா ஓடி ஜன்மானோ காலம் மாறி போனானோ வாழ்க்கையெல்லாம் அன்போடு வாழ்ந்தொரு பெண்ணோடு ஆத்தோரம் காத்து வீசுது புதுசு வாடி உள்ள ஆட்டம் போடல கண்ணை ஏண்டி வெட்டுற என்னை ஏண்டி சுத்துற பார்வையால அசத்திய நீ மூட்டுற ராத்திரில இப்படி தான் தூங்காம இருந்தியா? ஏ புது இடம் தூக்கம் வரல. போய் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அதனால தான் இப்படி. ஐயோ அப்படி என்ன இல்லனே? உன் மேல தப்பு இல்ல. என்னோட தோற்றம் பேச்சு இதெல்லாம் பாக்குறப்போ எந்த பொண்ணுக்குமே என் மேல சந்தேகம் வர்றது சகஜம்தான். ராணி உன்ன போல ஒரு பொண்ணை என் மனைவியா அடையணும்னு ஆசைப்பட்டதுனமோ உண்மைதான். ஆனா
உன்னையே அடையணும்னு நான் என்னைக்குமே நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். இதோ பாரு ராணி, எந்த நேரத்திலையும் எந்த நிலையிலையும் நீ என்னோட தைரியமா இருக்கலாம், புரியுதா? சரி சரி, குளிச்சுட்டு ரெடியாரு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட்ல பாலும் பழமும் வாங்கி வச்சிருப்பாங்க, நீ என்னடா டீயும் பொறையும் வாங்கி வச்சிருக்க? பாலும் பழமும் வாங்கி வைக்க சொல்லி தான் வாட்ச்மேன் கிட்ட சொன்னேன். அவன் அடிக்கடி இந்த நாயங்களுக்கு பொற வாங்கி போட்டே பழக்கப்பட்டவன், அதே ஞாபகத்துல நமக்கு வாங்கி வச்சுட்டான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் கூட வா பிளடி, அவனை நாளைக்கே வேலையில இருந்து எடுத்துறேன். உன்னை பார்த்து நிஜமாலுமே பவுனு மாதிரியே சொல்லிக்கிறேன். எங்க அப்பா எங்க வேலை செஞ்சாரு தெரியல, கோலார் தங்க சுரங்கத்துல. மக எப்படி இருப்ப? நல்ல வேலை நெய்வேலி நிலத்தறி சுரங்கம் சொல்லாம போயிட்டிய. என்னது எங்க அப்பா அங்க அங்க? அடே எங்க அப்பா பவுனு. பவுனு, இந்த ஜிமிக்கிய கம்மனு ஒன்றரை தேருமா? ஒன்னே ரூபாயா? இது ஒன்றரை சவரையா? அதத்தான் நானும் கேட்டேன். தயா நீ சாப்பிடு. உன் விரல் இருக்கிற மோதிரம் ஒவ்வொன்னும் என்ன வேணா இருக்கும், அதிகம் இல்ல 10 ரூபாவா? ஐயா 10 ரூபா தானே? ஆமா 10 ரூபாய், வெறும் 10 ரூபா இல்ல, 100 ரூபா பெரிய ஐட்டம். டீ குடி டீ குடி, அனுப்பு சீக்கிரம் குடி. வெக்கமா இருக்கா? ஆமா இத பார்த்து வெக்க வரும் இல்ல, உன்ன பழக்கம் அடிக்க வேண்டியதானே. எனக்கு தெரியாமல் இம்மா பாதகத்தை செய்தவன் யார்? அட பாவி, நீ அங்க போயிட்டியா? இல்ல இங்கே வந்துடுறேன். இந்த கண்டாய வீட்டிய குடிச்சு கொமட்டி வாந்தி வருதுன்னு சொன்னாக்கா? இந்த வாந்திய சொன்னியா? நல்ல வேலை நான் பயந்தே போயிட்டேன். பவனு ரொம்ப நேரம் அந்த கட்டி வெயிட்டிங்ல இருக்குது, கேஸ் மட்டும் ஜெயிச்சிருந்தா சூட் கேஸ் நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு அனிமுனுக்கு சும்மா அவுக்கே போயிருக்கலாம். சிம்பிள் இந்த இடத்துக்கு வர வேண்டியது இல்ல. பரவாயில்ல, இதையே சிம்பிளாவ நினைச்சு. பவுனே உன் கண்ணு இருக்கு. கண் இங்க இல்ல, இங்க கண்ணா கண்ணா. யாரான அறிவு கிட்ட பய நேரம் தெரியுமா? கதவை தட்டிட்டு இல்ல இருக்காதுக்கு பிறந்த மடப்பை. யோ என்னையாது இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்கிற? யோ வாயா, என்னையாது என்ன விஷயம் சொல்லி தொடையா? யோ பஞ்சாட்சிரம், பெரிய சிக்கல் வந்துருச்சியா? பெங்களூர்ல இருந்து எங்க கம்பெனி பிராஞ்ச் மேனேஜர் மெட்ராஸ் வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு ராத்திரி இங்க தான் தங்க போறாராம். கம்பெனில இருந்து போன் வந்திருக்கியா? வரட்டுமையா? வரட்டுமே வா. யோ இந்த கதையை கெடுத்தியா? இது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்யா? இங்க நீங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறத அவங்க பாத்துட்டாங்கன்னா உன்னையும் அந்த பொண்ணையும் உங்களோட சேர்த்து என்னையும் பிராசல் கேஸ்ல புக் பண்ணி உள்ள கண்டிடுவாங்கயா? இப்ப என்ன செய்யறது? யோ புலம்பாதியா, சீக்கிரம் பொறுப்பியா? யோ இந்த வீடு எனக்கு சொந்த வீடுன்னு அவகிட்ட பெருமையா சொல்லிவிட்டயா? இப்ப அவகிட்ட போய் என்ன சொல்லி ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறியா? ஒரே குழப்பம்யா, ஒரே குழப்பம். ஒரு வயிற்ற வலிக்குது, ஒரு வயிறு தானே இருக்கு, அதுல வலிக்குது. விடிய வரைக்கும் மறந்துடாதீங்க, விடிய வரைக்கும் அங்கேயே இருக்கணும், ஏன்னா வயிற்று வலி விட்டு விட்டு வரும். மம்மி பாப்பா தெரிசுராமா, போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமாமா, எல்லாம் நம்ம ராணியோட உதவினாலதான். ராணி, பெரிய சிக்கல்ல இருந்து என்ன காப்பாத்திட்ட, என் வாழ்நாள்ல இதை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்தது, ரெண்டு நாளா பாத்திரமே தேய்க்கல, துணி வேற துவைக்காம மாலா மாதிரி குவிஞ்சு கிடக்கு, மார்க்கெட்டுக்கு போகல, மா வரைக்கல, ஒரு வேலையும் நடக்கல. பாப்பா சீக்கிரமா போய் துணியை மாத்திட்டு வேலையை கவனி போயேண்டி மரம் மாதிரி.
அண்ணத்தை மூணு நாலு மாசம் முன்னாடி பணம் திருட்டு போயிடுச்சு, மணியார பண்ணனே அப்போ வாங்கிட்டு போனே, அது என்னாச்சு? அவனைதான் தேடி இருக்கிறேன். நம்ம கையில சார் காமிச்சு பூட்டான், பட்ட மாட்டா பூட்டான். சார் சார், ஆமா, கடலுக்குள்ள மீன் பிடிக்க கட்டுமரம் போச்சு, அது எப்ப திரும்பி வரும்? ஏன்னா என் பொண்டாட்டி மீனை புடிச்ச உடனே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா. தோக்குதே கடலு, உள்ள போய் மீனை புடிச்சிட்டு போயம்பா. சார் அட கசுமார கையில அடிக்கவே இல்ல, அது கூட கத்தி நிக்கிறியா? குடுத்துறா குடுத்துறா குடுத்துறா. இப்ப என்கிட்ட இல்ல, நீ மட்டும் எனக்கு ஒத்தாச பண்ணா 50 ரூபாய் என்ன 100 ரூபாயா தர்றேன். 100 ரூபாயா? எப்படி கண்ணு? இந்த கவரிங் நகையில எல்லாம் போட்டு நான் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன், 1 லட்சம் ரூபாய்க்காக என் அண்ணன் மேல கேஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணப்பட்டேன். அடப்பாவி, கல்யாணத்தின் கசம் சாவா? கசம் சாவாவது கதையாவது? கல்யாணம் முடிஞ்சு வச்சு அதை விடு. இங்க பார், வக்கீல் மாதிரி நீ என் வீட்டுக்கு வர்ற, இந்த கேஸ் முடியணும்னா 500 ரூபாய் செலவாகும்னு என் சம்சாரத்துக்கு நீ சொல்ற. அதை நம்பி அவன் சம்பளத்தை என்கிட்ட கொடுப்பா, அதுல இருந்து 100 ரூபாய நான் உனக்கு தர்றேன். எப்படியோ எனக்கு தேவை துட்டு தான்ப்பா. வக்கீல் வேஷம் பண்ண, ஜட்ஜி வேஷமே கட்டிக்கிறேன். ஆமா, உன் வீட்டுக்காரிக்கிட்ட எப்ப வர? பேசுறதுக்குப்பா. நீ சாயந்தரமே வா, நீ போய்கிறே கீரேன், நான் வெந்துக்கிறே கீரேன். ரொம்ப வெந்தராத, அடையாளம் தெரியாது. என்ன அது, நானும் அப்பா பிடிச்சு பாக்குறேன், தண்ணியில விழுந்த எலியாட்டு தவிக்கிறிய? ஒண்ணுமில்ல, வைக்க முன்ன டெல்லிக்கு போயிருக்குது. வக்கீலு கேஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருக்கிறாரு, அது என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஒரு யோசனை, அவ்வளவுதான். பாத்தியாரா? யார் நீங்க? குழந்த இன்னா கேள்வி கேட்டு நிக்கிறேன். கோட்டு சுட்ட மாட்டிக்கின்னு கருப்பு கவனை போட்டுக்கிட்டு வெளி நிக்கிறேன், பார்த்தாலே பிரியல வெட்டியல்னு. வக்கீலா? சரதா குழந்த வக்கீல பார்த்ததுல தெரியுது. இந்த மாதிரி வக்கீல நான் பார்த்தது இல்ல. நம்ம வக்கீல், நம்ம வக்கீல். வணக்கம் சார். வெற்றிக்கப்பா. சார், டெல்லியில இருந்து எப்ப வந்தீங்க? டெல்லியில இருந்தா? என்னப்பா காலங்காத தண்ணி நீ போட்டுக்கியா? நான் கொலகாரம்பேட்டையில இருந்து வெந்துக்கிறேன்ப்பா. கொலகாரம்பேட்டையா? அந்த பேட்டைக்கு பக்கத்து தெருவுல குடியிருக்கிறேன்னு சொல்றார் இல்ல சார்? அவ்வளவுதான். இந்த வக்கீல் ஆமாம்பா கரெக்டுப்பான்னு மெட்ராஸ் பாஷையில பேசுறது. வேற ஒண்ணும் இல்ல, சாருக்கு தாய்மொழி பற்று அதிகம், அவங்க அம்மா அப்படித்தான் பேசுவாங்க, அதனால சாரு அப்படியே பேசுறாரு இல்லப்பா? இல்ல சார். கருகிடுப்பா. சார் உள்ள வந்தா காஃபி குடிக்கலாமே? காஃபியா? கசுமால அத்தியாப்பா குடிச்சிங்கப்பா, சும்மா இஞ்சி இஞ்சி குடுத்தா அதை அடிச்சா சும்மா சல்லு தூக்கும்பா. ஐயா, என்னையாது என்னமோ இஞ்சிங்கிறாரு சல்லுங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல, சாரு டெல்லிக்கு போயிட்டு ரயில வந்தாரா, வாட காத்துல ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இஞ்சி கசாயம் வச்சு குடிச்சா உடம்புக்கு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லப்பா? இல்ல சார். கரையிட்டுப்பா. குழந்த மாச்சு பெட்டிக்கு இது என்ன பொட்டி? சரிதான், குழந்த மாச்சு பெட்டிய பார்த்ததுல பெருது. என்ன அது? தீப்பொட்டி, தீப்பொட்டி. இந்தாங்க சார். ஐயா, வக்கீல போய் பீடி பிடிக்கிறாரு. அதாவது அம்மா மேல மட்டும் இவருக்கு பக்தி அதிகம் இல்ல, அப்பா மேலயும் பக்தி அதிகம். அவர் பீடி பிடிக்கிறாரு, இவரும் பிடிக்கிறாரு. பரம்பரையே பீடி பரம்பரை. கரையிடுப்பா. என்ன அது? சார் பாக்குறதுக்கு இப்படி இருக்கிறாரு, கோர்ட்டுக்குள்ள பூந்தாரு. சும்மா கீகின்னு கீச்சு விடுவேன். கவுனியா? குழந்த பாயிண்ட் எடுத்து விட்டேன்னா சும்மா ஜட்ஜி ஜகா வாங்குவாரு. அத்த விடு, போன வாரம் வண்ணாரப்பட்ட பஸ் அது வடிவெளிக்கிறானே, அவன் நம்ம கையில சான் காமிச்சு போட்டான். நான் யாரு? குலகாரம் பட்டு கைலாசம் ஆச்ச விடுவனா? இப்பல சைக்கிள் செயல கட்டிக்கணும், ஆச்சாப்பிளையட காலர்ல சொல்லி வைக்கணும். ஐயோ, கதைவே மாத்திரானே, மில்லி அடிக்காதானா கேக்குறானா? சார், நம்ம கேஸ் விஷயமா? அட கம்மலுப்பா, குழந்தை கிட்ட கதை சொல்லி இருக்கிறேன். குழந்த எதுல விட்ட வந்து? ஆச்சாப்பிளையட காலர்ல சொல்லி வைக்கிட்டு போனீங்க. போனா பட்டா நம்ம பார்த்த உடனே ஊரு கட்டலாம். நான் சும்மா விடுவேனா? குடிச்சே போட்டேன். சைக்கிள் செயின்ல 4 வாங்கினேன், ஆக்ஷா பிளேட்ல 4 டாக்கா போட்டேன். அண்ணாத்த என்ன மன்னிச்சிருந்து கால உயிர்ந்தான். அட போடா சோமாரி அப்படின்ட்டு வந்துட்டப்பா. ஏயா, இவர் நிஜமாவே வக்கீல? என்னமோ சைக்கிள் செயின்ங்கிறாரு, ஆக்ஷா பிளேடுங்கிறாரு. வக்கீல் தான், வக்கீல் தான். இதெல்லாம் இவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் அத்தனை கேஸ் இவர்கிட்டவே வருது. சார் மட்டும் ஒரு கேஸ் ஆஜர் ஆகிறாருன்னா இவரை எதிர்த்து எந்த வக்கீலும் வாதாடவே முடியாது. என்ன கையில பிளேடுக்கு இது? அதனாலதான் நம்ம கேசுக்கு இவரை புடிச்சிருக்கிறேன். சுலபமா ஜெயிச்சிடலாம் பாரு. ஓஹோ, அப்படியா? அப்ப சரி சார், நம்ம கேஸ் ஜெயிச்சிரும்ல, அந்த சொத்தை தான் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். நீ கம்முனு, உன் வீட்டுக்காரருக்கு இன்னும் சொத்து வரணுமா? அத்த போற நான் வாங்கி தரேன்,
ஆனா நீ ஒரு எழுப்பு பண்ணணும். என்ன பண்ணணும்? உனக்கு 1 தேதி தான சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கி எங்கயில கொடுத்துற. ஏன்னா இன்ன ஒரு வாய்ட அவள கேஸ் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அதிகமா துட்டு செலவாகும். அதனால ஓ சம்பளத்தை வாங்கி எங்கயில கொடுத்துற. புரியதா? வக்கீல் சார், நோ நோ, பாவம் அவங்கட கேட்காதீங்க. இந்த கேஸ்க்கு எவ்வளவோ 1000 செலவு பண்ணியிருக்கேன். என்கிட்ட கேளுங்க, நான் சமாளிச்சுக்கறேன். அட சும்மா இருப்பா. இது ஓ சம்சாரம் தானே. நாளைக்கு உனக்கு சொத்து வந்தா நீ மட்டுமா துண்ண போற? இது சேர்ந்து தான துண்ணும். குழந்த சம்பளத்தை என் கையில கொடுமா? ஆமாங்க, புருஷனுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தானே, நானே தரேங்க. கிடைக்கட்டுமா, நீ சம்பளத்தை வாங்கி வை, நான் அப்பால கண்டுக்கிறேன். வரேன்பா, வரேன். ஐயோ, 1 தேதி சம்பளத்துக்கு நான் என்ன பண்ண போறோம் தெரியலையே. சார், தந்தை என்ன தந்தி? உன் மருமகன் தான் கொடுத்திருக்கான். என்னமா? உடனே பரப்பிட்டு வரணுமா? எதுக்கு? ஏதோ சீரியஸான விஷயமா, வேற ஒரு விவரமும் இல்ல. சரி சரி, உடனே பரப்பிடுங்க. நான் போக மாட்டேன். ஏன்? அவன் முகத்திலே முழிக்க நான் தயாரா இல்ல. அந்த பாவியால தான் என் மக செத்தா. பேராசக்கார தாய், அம்மா வீட்டுல இருந்து அதை கொண்டு வரல, இதை கொண்டு வரலன்னு திட்டி திட்டியே அவளை தூக்கல தொங்க வச்சுட்டான். நம்ம பொண்ணு புத்தி கட்டு போய் தற்கொலை பண்ணிட்டா, அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதி. நம்ம பொண்ணு நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ண போறதா உங்க மருமக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயமா தான் தந்தி அடிச்சிருப்பாரு. போயிட்டு வாங்க. அவனால எனக்கு 1000 லாபம் வரதா இருந்தாலும் சரி, நான் போக மாட்டேன். போறனா போங்களேன், எனக்கு போறதுக்கு வழி தெரியாதா? வர்ற நகை ஏன் விடுவானே? ராணிய கூப்பிட்டு நானே போயிட்டு வரேன். இதோ பாருங்க, எவ்வளவு பெத்த குழந்தைக்கு நான் ஆளா வேலை செய்யணுமா? இதுக்காகத்தான் நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களா? சத்தமா பேசாத கீதா, யாராவது கேட்டா தப்பா நினைப்பாங்க. தபர், எங்க மாமனார் வீட்டுக்கு தந்தி கொடுத்துருக்கேன். நிச்சயமா யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்க கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு நாம நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. எங்க மகளுக்கு போட்ட நகையில எங்க திருப்பி கட்டுவோமோன்னு பயந்து, குழந்தை எங்க கிட்டே இருக்கட்டும், நாங்க பாதுகாப்பா பாத்துக்கிறோம் சொன்னீங்களே, இதுதான் பாதுகாப்பா? ஊருக்கு தெரியாம ஒருத்தி சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த குழந்தை இப்படி உருக்குல வச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யாரும் அதிகம் பேச வேண்டாம். அவசியம் இருந்தா உங்க பொண்ணு பெத்த இந்த குழந்தைய உங்க வீட்டு தூக்கிட்டு போலாம், இல்லனா இந்த ஆஸ்பத்திரியில புலம்பாயிட்டு போலாம். ஐ டோன்ட் கேர். அடப்பாவி, எல்லாரும் என்னதான் இறக்கம் இல்லாதோன்னு சொல்லுவாங்க, நீ என்னையும் மிஞ்சிட்டியே. எல்லாம் இவ குடுக்கற தைரியமா? இந்த அம்மா யார பார்த்து அப்படி சொல்ற? எல்லாம் உன்னதான் நீ சொல்றேன். மரியாதை இந்த நகையெல்லாம் கேட்டு நாங்க கஷ்டப்பட்டு எங்க பொண்ணுக்கு போட்டேன்னு சொல்ற, நீ போட்டுட்டு குளுக்குறியா? கொன்னுடலாம் கொன்னு. இங்க என்ன சத்தம்? யாருங்க பேஷண்ட் இருக்கிறத இப்படி சத்தம் போடலாமா? அம்மா அம்மா, குழந்தை கண்ணு மூச்சு பாக்குதுமா? மீனு படி இந்த பக்கம். மீனா மீனா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேன் பாருமா. மீனா ஏண்டி பூத மாதிரி அங்க நிக்கிற? உன்னை பார்த்தாலே குழந்தை பயப்படுது. போடி அந்த பக்கம். மீனா பயப்படாதம்மா, உன்னை யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அந்த குழந்தையோட உயிர் இப்ப உன் கையில தாமா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? அந்த குழந்தையோட தாய் ஏறக்குறைய இவங்க சாயல்ல தான் இருந்திருக்கிறோம். அதனாலதான் இவங்களை பார்த்ததும் தன்னுடைய தாயே வந்துட்டதா ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான் டாக்டர். என் மகனுக்கும் இவளுக்கும் முகச்சாயல நிறைய வித்தியாசம் இருந்தாலும் உருவ அமைப்புல இவளும் அவள மாதிரி தான் இருக்கிற. அதோட இவள மாதிரி அவளும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ. அது சரி டாக்டர், ரெண்டு பேருடைய உருவ ஒற்றுமைக்கும் குழந்தையோட உயிருக்கும் என்ன சம்பந்தம்? சின்ன வயசுலயே தாயை இழந்ததுனால அந்த குழந்தை ஒரு விதமான மனநோய்க்கு ஆளாயிருக்கு. அந்த நோயை எங்க மருந்தால குணப்படுத்த முடியல, ஆனா முயற்சி செஞ்சா இவங்களால முடியும். அது எப்படி? கொஞ்ச காலம் அந்த குழந்தைக்கு இவங்க தாயா நடிக்கும், அப்பதான் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற மனநோய் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். என்னம்மா சொல்ற? இப்ப உன்னாலதான் அந்த குழந்தை பிழைக்கணும். டாக்டர், எதுக்கோ யார் யாருக்கோ வேஷம் போடுறத விட ஒரு பிஞ்சு உள்ளத்துக்காக வேஷம் போடுறத நான் பெருமையா நினைக்கிறேன்.
வாங்க வாங்க ஐயா இருக்காங்க நமஸ் படிச்சிட்டு இருக்காரு ஐயா வாக்கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கியே என்ன விஷயம் ஐயா எனக்கு துரோகம் செஞ்சோட சந்திக்க கூடாதுங்கிற முடியல தான் இருந்தேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ராணி நேர்ல சந்திச்சு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவுக்கு இப்ப நான் வந்துட்டேன் அப்படியா இப்ப உனக்காக தான் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் என் வேண்டுதல் வீண் போகல சரிங்க அப்ப நான் போயிட்டு வரேன் கண்ணா நீ சந்தேகப்பட்ட மாதிரி இல்லாம ராணிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்கிற செய்தியை நான் கேட்கணும் உங்க ரெண்டு பேரையும் நானே சேர்த்து வைக்கணும் அதுதான் பையன் ஆசை உங்க ஆசீர்வாதம் படி எல்லாம் நல்லா நடக்கும் பாருங்க இந்த பொம்மை உனக்காக தான் ராணி இத வந்துட்டேமா பாப்பா இங்க வாமா உதவி சரியா என்ன மாமா இப்ப உள்ள போனாங்களே அவங்கள நான் கூப்பிட்டேன் வர சொல்றேன் யாரு எங்க அம்மாவையா உங்க அம்மா இல்லம்மா உன்னோட விளையாடு உள்ள போனாங்களே அவங்கள சொல்றேன் நானும் அவங்களதான் சொல்றேன் அவங்களதான் எங்க அம்மா உண்மையா சொல்ற அவங்க உங்க அம்மாவா ஆமா இல்ல உங்க அம்மாவா உங்க அம்மா பேர் உனக்கு தெரியுமா என்ன அம்மா இப்படி முட்டாள் தனமா நீ கேக்குற எங்க அம்மா பேர் எனக்கு தெரியாதா ராணி எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க மாமா இத பத்திங்களா எனக்கு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா எங்க அப்பா ரொம்ப மோசம் சிடுமூஞ்சி அது பேச்சு நான் கா விட்டுட்டேன் கழுத்துல தாலி கையில கொழுது ராணி இப்படி ஒரு நிலைமையில நான் உன்னை சந்திப்பேன்னு கற்பனை கூட பண்ணி பாக்கல எத்தனையோ கேள்விகளை சுமந்துட்டு வந்த அத்தனைக்கு மொத்தமா ஒரே பதில சொல்லிட்டேன் அது இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கிற பதில் சத்தியமா நான் குறுக்கிட மாட்டேன் இன்னையோட என் சந்தோஷத்துக்கு நான் முற்றி புள்ளி வச்சிட்டேன் மாமா மாமா என்னப்பா குங்குமச்சுங்க இத துபாய் மாமா உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க துபாய் மாமாவா இப்ப அவர் எங்கம்மா இருக்காரு கீழே இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே இவ்வளவு காலம் கழிச்சு வந்தவர் என்ன சந்திக்காம ஒரு வார்த்தை கூட பேசாம குங்குமச் சிமிழை மட்டும் கொடுத்துட்டு போறாரே ஏ ஒருவேளை முக்கியமான வேலை ஏதாவது இருந்திருக்கலாம் நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன் நீ சந்தோஷமா இரு தைரியம் சொல்லிட்டு போகத்தான் வந்திருக்காரு அப்படித்தான் இருக்கணும் எப்படியோ நான் எதிர்பார்த்தபடி அவர் என்னை தேடி வந்துட்டார் இன்னையோட என் துன்பத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் இது கதைதான் கனவேதான்
இனி இரவும் பகலேதான் அந்த பகலும் உள்ளாய் தோன்றும். வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா அவ வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு வாரிசுக்கு தாயாயிட்டாள். அவ எவ்வளவு பெரிய வஞ்சகக்காரியா இருக்கணும். என் வாழ்க்கை பயணத்துல அவ கடைசி வரைக்கும் வழித்துணையா வருவா நினைச்ச, ஆனா இப்படி பாதிலேயே வழி மறுவாடு நான் நினைச்சு கூட பாக்கலையா. கண்ணா, நான் சொன்ன தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆரம்பத்தில் நீ சொன்னதை வச்சு அவர் அப்பாவின்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது அவ எப்ப ஏற்பட்ட பாவி. சரி, புறப்பட வீட்டுக்கு போகலாம். எனக்கு மனசு சரியில்லையா, அதுக்காக இங்கேயே உட்காந்து அவளையே நினைச்சு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு சாக போறியா? இல்ல, அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. அப்ப நான் சொல்றதை கேள்,
நீ நினைச்சா அவளை படிக்க படி வாங்க முடியும். படி வாங்குறதா? ஆமா. ஆனா அதுக்காக அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னோ முடிக்கணும்னோ நான் சொல்லல. அவ மனசாட்சியை அவளை அனுகூலமா சித்திரவதை செய்யணும். அவளோட அழகான பொண்ணா, அவளோட யோகியமான பொண்ணா, அவளோட எல்லா விதத்திலும் உயர்ந்த பொண்ணா பார்த்து நான் உட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவளையே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீ உன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதுதான் நீ அவளுக்கு கொடுக்குற சரியான தண்டனை. என்ன சொல்ற? கேவலம் ஒரு பொண்ணு தான் செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டு இன்னொருத்தோட சந்தோஷமா வாழும்போது நான் மட்டும் இங்க வாழக்கூடாது. அவ என்ன மறந்துட்டாங்கிறது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அவளையும் நினைச்சிட்டு இருக்கணும். இன்னைக்கு அவளை கழுத்துல தாலியோட பார்த்தனும், அன்னைக்கு அவ உருவத்தை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருக்கும். தவறிட்டு ஆனா சத்தியமா சொல்றேன், இன்னையோட நான் அவன் மேல வச்சிருந்த அன்பு அழிஞ்சு போச்சு. எங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த உறவு முடிஞ்சு போச்சு. இனி அவ யாரோ நான் யாரோ. இந்த மாதிரி வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு பீடி பத்த வைக்காதையா, பாக்குறவன் தப்பா நினைப்பான். அத கவனிப்பா, தயங்க பேசிக்கிட்டு அப்புறம் கவனம் புரிஞ்சு கிராச்சிட்டு நீட்டா போயினே இருப்ப. வேணாயா, இன்னும் பொண்டாட்டி 700 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். இப்போ கெட்டாலஞ்சு போயல்லோ. அது உன் வீட்டுக்காரி மாதிரி இருக்குது. வீட்டுக்காரி மாதிரியா? ஒரு பேட்ட அடிச்சிருவா போல இருக்குது. அவளை என்ன சீக்கிரம் பாரு. உன் பேர் என்னமா? பவன். நல்ல பொண்ணா தெரியுது, இனிமே இப்படி விட்டுட்டு ஓடாம ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்து. பஸ் ஸ்டாண்ட் தான் ஆபீஸா? இதான் நீ உத்தியோகம் பாக்குற லட்சணமா? அநியாயமா என் ஆசையில மண்ணல்லி போட்டுட்டிய. யோயோ, என்ன மன்னிச்சிடியா, நான் இப்படி ஊரை ஏமாத்திதான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நல்ல ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த தொழில விட்டுடலான்னு நினைச்சேன். அதான் உங்ககிட்ட போய் சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ என்னடானா இந்த மாச சம்பளத்தை எப்படியா கொண்டு வான்னு சொல்லிட்ட. எனக்கு வேற வழி தெரியல, மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன். குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் ஜிங்கி ஜிங்கன்னு ஆடிச்சான். இந்த பா பஞ்சாச்சரம், உனக்கேத்த ஜோடிதா. இவனுக்கு நீயே வாடகை கொடுத்து குடுத்துரு. அவனுக்கு வாடகையா? யோ இல்லையா, நீ நிஜமான வக்கீல் இல்லையா? வக்கீலும் இல்ல சிக்கிலும் இல்ல. அப்பவே நினைச்சேன். இந்தாம இந்த ஆளுக்கு சொத்தும் இல்ல, சொத்த கத்திரிக்காயும் இல்ல. இந்த கசுமாலமும் உன்ன மாதிரி வெத்து வெட்டுதான். யோ, அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறான்? உனக்கு உண்மையிலேயே சொத்து பத்தி எதுவுமே கிடையாதா? ஆமா, சொத்து. உன் மூஞ்சி முதல கட்டைக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து எவன்டி கல்யாணம் பண்ணிக்குமா? யோ, மூஞ்சிக்கு பேசினா மரியாதை கட்டிப்பிடும். நீங்களா? உங்களை தான் தேடி கேட்டிருந்தேன். இந்த ஆளு தானே? உன்னையும் தான். புறப்படுங்க ரெண்டு பேர் ஸ்டேஷனுக்கு. நாங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரலீங்க, எங்களுக்கு பாட தெரியாது. பெரிய பாதா வந்தாரு, புறப்பட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஐயோ, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. சரி போனது போட்டோம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது உழைச்சு சம்பாதிச்சு நல்லா இருப்போயா? சார், உள்ள தள்ளுறது தகுங்க. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறோம். ஒரே லாக்கப்புல தள்ளினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஒரே லாக்கப்பு, பாய் வளகனி எடுத்து போட்டு பால் பழம் எடுத்து வச்சு ஒரு செட்டப்பே பண்ணிடுவோம். ஒரு மாசத்துக்கு மேலேயாச்சு நம்ம ஜானகி நாம வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பில இருந்து இது வரைக்கும் ஒரு தகவலும் வரல. ஒழுங்கா ஏஜென்ட் இருக்கீங்களா இல்லையா? இந்தாடி, நான் ஒரு கௌரவமான உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆனவன். எதை எதை எப்படி எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியாதா என்ன? பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போன தகவலை டாக்டர் சர்டிபிகேட்டோட இணைச்சு அவனுக்கு கம்பெனியில இருந்து வர வேண்டிய பணத்தை தயவு செஞ்சு எங்க கிட்ட கொடுக்கணும்னு பாயிண்ட் பாயிண்டா டைப் அடிச்சு அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? ஒருவேளை அந்த கம்பெனிக்காரன் கொஞ்சம் கொஞ்சமா நாள கடத்தி ஒரேடியா பணத்தை கொடுக்காம இருந்துட்டானா? உன் புத்தி உன்னை விட்டு போகாதே. அவ்வளவு பெரிய கம்பெனியில அப்படி அல்பத்தனமா நடந்துக்குவாங்களா? அது என்னமோ எனக்கு மனசு திக்கு திக்கு. இங்குது 1-ஆ 2-ஆ 50,000 ஆச்சே,
ஒரு நடதா நேர்ல போய் பாத்துட்டு வாங்களே. சரி சரி நாளைக்கே போயிட்டு வரேன் சரிதானே? முதல்ல அத செய்ங்க. உங்க மகன் ஜானகிராமனுக்கு எங்க கம்பெனில இருந்து 50,000 ரூபாய் தரணும். அத தர எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு எங்க எம்டி சொல்லிட்டார். தேங்க்யூ சார். ஆனா அது உங்ககிட்ட தர முடியாது, மிஸ்டர் ஜானகிராமனோட மனைவி கிட்ட தான் தர முடியும். ஜானகிராமனோட மனைவி கிட்டயா? அவனுக்கு என்ன கல்யாணமே ஆகலையே சார். என்ன சார் சொல்றீங்க, உங்க மகன் அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கம்பெனி இருக்கார்ல பதிவு பண்ணிருக்காரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, ஒரு பார அது விதமா தனக்கு ஏதாவது நேர்ந்துட்டா தனக்கு சேர வேண்டிய பணத்தை தன் மனைவி கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு. நம்பவே முடியலையே. நாங்க பலமுறை வற்புறுத்தி சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தவ எப்படி? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அத உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாம நாளா தள்ளி போட்டே வந்திருக்கலாம் இல்லையா? எப்படியோ அவளுடைய மனைவியை கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வாங்க, பணம் தர எப்போ நாங்க தயாரா இருக்கிறோம். சரி சார். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கம்பெனிக்கு போனீங்களே, அங்க என்ன நடந்தது ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அதே மறந்தே போயிட்டேன். ஜிஎம் பார்த்து பேசினேன், எந்த வித ஆட்சேபனையும் இல்ல, பணம் 50,000 கொடுக்க தயார்தான் சொல்லிட்டாங்க. அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. ஆமா, பணம் எப்ப குடுக்கறேன்னு சொன்னாங்க? அது இன்னும் ஒரு வாரம் ஆகும் சொல்லிட்டாங்க. அதான் ஒத்துக்கிட்டாங்களே, இன்னும் ஒரு வாரம் தவணை. ஏண்டி, ஒரு 5 வயசா பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்கு எவ்வளவு யோசிக்கிற? இது 50,000 ரூபாய் ஆச்சே. குடுக்கல் வாங்கல தவறு நேர்ந்துட்டா அப்புறம் மேலிடத்துக்கு அவங்க தானே பதில் சொல்லி ஆகணும். அப்பா பணம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, நேரத்தோட வந்து தூங்காம இங்க என்ன கொடாஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? கம்பெனி சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜ் ஏதாவது உங்க பையன் ரூம்ல இருக்கா பாருங்கன்னு ஜிஎம் சொல்லி அனுப்பிச்சாரு. அதான் பாக்குறேன், ஏதாவது தஸ்தாவேஜ் கிடைச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம மேல பிரியம் ஏற்பட்டு குடுக்கற பணத்தை சீக்கிரம் கொடுப்பாங்கல்ல. அப்படியா? சரி, அதை தேடி கண்டுபிடிக்காம நீங்க வந்து தூங்க கூடாது. சுமதி, யாருக்கும் லெட்டர் எழுதிருக்கா? ஆனா போஸ்ட் பண்ணாம விட்டுட்டான், ஒருவேளை மறந்துட்டானோ? அப்படிதான் இருக்கும். சுமதியா? யாரு இந்த சுமதி? ஐயா ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் எங்க வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? எனக்கு வெளியூரம்மா, ஒரு முக்கியமான விஷயமா திடீர்னு புறப்பட்டு நண்பரை பார்க்க வந்திருந்தேன். அவர் என்னடானா வீட்டை பூட்டிக்கிட்டு குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போயிட்டானா? அப்புறம் ஊருக்கு திரும்பி போறான்னு பார்த்தா அதுக்குள்ள டவுனுக்கு போற கடைசி பஸ் போயிருச்சு. என்ன செய்யறது? ராத்திரி ஒரு பொழுது இந்த திண்ணையில படுத்திருந்துட்டு போகலாம்னு பாக்குறேன். உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? தாராளமா படுத்திருந்துட்டு போங்க. இப்படி ஒரு நிலைமையில இந்த உதவி கூட செய்யலனா எப்படிங்க? ரொம்ப நன்றிம்மா. அது சரிங்க, இந்த ஊர்ல ஹோட்டல் எதுவும் கிடையாது, ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? விடிஞ்சு டவுனுக்கு போற வரைக்கும் பசிய பொறுத்துக்க வேண்டியதான். நல்லா இருக்குங்க, எங்க வீட்டு திண்ணையில நீங்க பசியோட படுத்திருக்கிறதா? ஐயா, நாங்க ஏழைதான், ஆனா எங்க வீட்டுல இருக்கிற கூழோ கஞ்சியோ அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காத பாவிங்க இல்லைங்க நாங்க. ஐயா வாங்க, சாப்பிட போறோம். சாப்பாடு ரொம்ப பிரமாதம், வீடு சின்னதா இருக்கு, விருந்து பலமா இருக்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, வார வாரம் சனிக்கிழமைக்கு என் மருமக வருவார், இன்னைக்கு அந்த நாள். அதனாலதான் வழக்கத்தபடி இன்னைக்கு கொஞ்சம் நல்லபடியா சமைச்சிருக்கோம். ஆனா என்னவோ என் மருமகளைத்தான் இன்னும் காணும். எனக்கு என்னமோ அவர் இன்னைக்கும் வருவாரு நம்பிக்கையே இல்லம்மா. ஏமா அப்படி சொல்ற? வேற என்னம்மா சொல்றது, 4-5 வாரமாவே அவருக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வரல, அவர் வராதுக்கு என்ன காரணம்னு ஒரு லெட்டர் கூட எழுதலையே. ஏண்டி, அவருக்கு அங்க என்ன சந்தர்ப்பமோ என்னவோ, இந்த 2 வருஷத்துல அவர் வரேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது வராம இருந்திருக்காரா? சரிம்மா, அவர் தான் வரல, நீங்களாவது ஏன் வரலன்னு லெட்டர் எழுதி கேட்கலாம் இல்லையா? அவரோட அட்ரஸ் எங்களுக்கு தெரியாதுங்க. என்னமா அதிசயமா இருக்கு, புருஷனோட அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்றீங்க? அதாங்க என் விதி, நல்ல கணவனை கொடுத்த கடவுள்
இப்படி ஒரு மோசமான நிலைமையும் கொடுத்துட்டாரு. ஐயா, எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டதால வேலைக்கு போக வேண்டிய நிலைமை இவளுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப ஒரு முறை இவங்க ஃபேக்டரியில தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து சிலர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் இவளோட கொஞ்சம் சகஜமா பழகினாரு. இவங்க என்னமோ கள்ளம் கபடம் இல்லாம தான் பழகினாங்க. ஆனா அதையே கதையாக்கி இந்த ஊரு சண்டை சிரிக்க வச்சிருச்சு. என்னாலதானே உனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டுச்சு. அதனால நானே உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம கோயில்ல வச்சு இவளுக்கு தாலி கட்டிட்டாரு. ஊருக்கு தெரியாம நடந்தாலும் தாலி கட்டினப்புறம் இவங்க உறவை பிரிக்க முடியுமா? அதனால வேற வழி இல்லாம நானும் அவரை என் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரை நீங்க விட்டுட்டு அவர் மட்டும் ஊருக்கு போயிட்டாரு. போன மறுநாளே அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல எனக்கு தைரியம் வரல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கன்னு லெட்டர் போட்டாரு. அது மட்டும் இல்ல, எங்க அவர் அட்ரஸ் சொன்னா நாங்க அவருக்கு தெரியாம அங்க போயிடுவோமோன்னு பயந்து அதையும் எங்க கிட்டேந்து மறைச்சிட்டாரு. அப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு. வாரா வாரம் வருவாரு, மாசா மாசம் பணம் அனுப்புவாரு. அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா ஒரப்படி அவங்க வீட்டுக்கு மருமகளா போற பாக்கி மட்டும் என் மகளுக்கு இன்னும் கிடைக்கல. இவ சாதாரணமா இருந்தாலும் பரவாயில்லை, வாயும் உயிருமா நிக்கிறா. இவ வருங்காலம் என்ன ஆகுமோ நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறேன்மா. ஆனா ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைய கடவுள் எனக்கு கொடுக்கலம்மா. ராத்திரி தங்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன்மா. கொஞ்சம் நில்லுங்கய்யா. உங்களை பார்த்தா படிச்சவராவும் ரொம்ப நல்லவராவும் தெரியுது. இவ உங்க மக மாதிரி. இவளும் புகுந்த வீட்டுக்கு போய் மத்த பொண்ணுகளை போல பூவும் பொட்டுமா புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்க அம்மா, உங்க மகளை ஆசீர்வாதம் பண்ண எனக்கு கொடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க? ஜானகிராமனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, நான் போய் அந்த பொண்ணையும் அவ அம்மாவையும் சந்திச்சேன். உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க. ஜானகிராமன் மட்டும் தைரியமா நம்ம கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தானா, மேலகாலத்தோட ஜாம் ஜாம்னு அந்த பொண்ணை நம்ம விட்டு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு குணம். அதனால ஜானகிராமன் கம்பெனியில இருந்து வரப்போற 50,000 நம்ம மருமகிட்டே கொடுத்துருவோம்னு சொல்றேன். போது நிறுத்துங்க. எவளாவது மருமகன் சொல்லி இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா கால வெட்டிடுவேன். இத பாருடி, அந்த பொண்ணு பாவம், வாயும் வயிறுமா நிக்கிறா. அவ புருஷனை இழந்தது போதாதுன்னு அவளுக்கு சேர வேண்டிய பணத்தையும் பறிச்சிடாத. உனக்கு புண்ணியமா போகுது. பேங்க்ல போட முடியாது, வாய முடிட்டு பேசாம இருங்க. அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்னடி, உன் பாட்டனே போனாலும் அந்த கம்பெனியில பணம் தர மாட்டாங்க. ஏன்னா உன் மக அவன் மனைவிக்குத்தான் பூரா பணமும் போய் சேரணும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நான் நினைச்சா தலையே மாத்தி காட்ட முடியும். இதென்ன வெறும் கையெழுத்து தானே? அம்மா என்ன சொல்றீங்க? ராணி, இதுவரைக்கும் நீ செஞ்ச உதவி பெருசு இல்ல, இப்ப நீ செய்ய போறியே அதுலதாமா என் வாழ்க்கையே இருக்கு. உங்க வாழ்க்கைக்காக நான் வேஷம் போட்டு என் வாழ்க்கை கெடுத்துக்க நான் விரும்பல. அதனால என்னம்மா, அந்த அதிகாரி முன்னால வந்து நின்னு நான் தான் இறந்து போன ஜானகிராமனுடைய மனைவின்னு ஒரே ஒரு வார்த்தை தானேமா சொல்ல போறேன். ஒரு கன்னி பொண்ணு எப்படிமா மனம் துணிஞ்சு விதவேன்னு சொல்ல முடியும்? அதனால நான் வேலைக்காரியா இருக்கேன், ஆனா வேஷக்காரியா இருக்க மாட்டேன். என்னடி சொன்னேன், என்னைய எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? என் சொல்ல கேட்காதவங்களுக்கு இந்த வீட்டுல சோறு கிடையாது. கோடி ஒளியில இந்தாங்கம்மா, இனி நீங்க போடுற பிச்சை சொத்துக்கு கையேந்த வேண்டிய நிலைமை எனக்கு இல்ல. இவ்வளவு காலம் யாருக்காக உங்க கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தேனோ அவர் வந்தாச்சு. இனி நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டை விட்டு நான் போட்டா போறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? யாரையவன் சொல்லலே, யாரவன்? சுருக்கமா சொல்ல போனா எனக்காக எதையும் செய்யக்கூடியவர், எதிர்காலத்துல என்ன சந்தோஷமா வாழ வைக்க போறவர். அப்படியா விஷயம்? அவன் உன்ன சந்தோஷமா வாழ வைக்க போறானா? நான் உன்னை வாழ விட்டுருவேனா? இன்னைக்கே உன்னை இந்த வீட்டை விட்டு வரத்திட்டு நீ கெட்டு போனவன் இந்த ஊர் முழுக்க சொல்லிடுவேன். யாரால கெட்டு போனவன் ஊரார் கேட்டா துணிஞ்சிய மகனாலேன்னு தான் சொல்லுவேன். இந்த விஷயத்த கேள்விப்பட்டா உன்னை சந்தோஷமா வாழ வைக்க போறானே அந்த எவனோ ஒருத்தன், அவன் உன்னை சந்திக்க கூட மாட்டான்,
நீ சந்தையில தான் நிக்கணும். நான் சொல்றபடி நடிச்சு எனக்கு உதவி செஞ்சேன்னா உன்னை தேடி வரானே அவனோட நானே உன்னை சந்தோஷமா அனுப்பி வைப்பேன். என்ன சொல்றே? பிடிவாதமா இருந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா இல்ல என் இஷ்டத்துக்கு சம்மதிச்சு சந்தோஷமா வாழ போறியா? இப்ப என்ன செய்யறது? நாம விஷம் போட சம்மதிக்கலாம். கெட்டு போனவங்கிற பை வந்துருமே, அது அவரும் நம்பிட்டா நம்ம வாழ்க்கையே வீணாயிடுமே. புலிக்கொகையில மாட்டிக்கிட்டா பொறுமையா இருந்தா தான் தப்பிக்க முடியும். அம்மா, இப்ப உங்க இஷ்டத்துக்கு சம்மதிக்கிறது தவிர எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அம்மா, இதுக்கும் இந்த வெள்ளி சேல நீ விதவையா தானே நடிக்க போற? இந்த சேலையை கட்டிட்டு பொருத்தமா இருக்கும். விதவைன்னு வாயால சொன்ன போதாதம்மா, இது வேற கட்டிக்கணுமா? நாய் வேஷம் போட்டா குழச்சு தானே தீரணும். இந்த அம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே கட்டிக்கம்மா. நினைச்சேனோ அவரே என்னை நடுத்தருவில் நிக்க வச்சிட்டு போயிட்டாரு. எல்லாரும் என்னை இப்படி பழி வாங்கிட்டீங்களே.
மனுஷங்களுக்கு தான் என் மேல இரக்கம் இல்லனா அந்த கடவுளுக்கு கூடவா என் மேல இரக்கம் இல்ல? நான் மணமகளா வேஷம் போட்டேன், மணமகளாகிற பாக்கியத்தை எனக்கு அவன் கொடுக்கல. மனைவியா வேஷம் போட்டேன், திரும்பினவருக்கு மனைவியார பாக்கியமும் கிடைக்கல. தாயா வேஷம் போட்டேன், இனி தாயா போற பாக்கியமே எனக்கு இல்ல. ஒரே ஒரு முறை விதவியா வேஷம் போட்டேன், அந்த கடவுள் என்ன விதவியாவே ஆக்கிட்டாரு. இனிமே நான் எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? வாழ்வுலதான் நாங்க ஒண்ணு சேர முடியலன்னா சாமியாரும் ஒண்ணு சேர்ந்தோங்கிற பேர் கிடைக்கட்டும். நான் அவரு கூட போறேன். அம்மா போயிடாதீங்கம்மா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. கடவுளே, எந்த துணைக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த துணை என்னை விட்டு பிரிஞ்சு போகுது. எதிர்பார்க்காத ஒரு துணை என்னோட சேர துடிக்குது. இது என்ன சோதனை? நான் நிம்மதியா சாகிறது கூட உனக்கு பிடிக்கலையா? அம்மா போயிடாதீங்கம்மா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, அப்புறம் நானும் செத்து போயிடுவேன். இல்லம்மா இல்ல, உன்னை விட்டு நான் போக மாட்டேம்மா, நான் சாக மாட்டேம்மா, சாக மாட்டேன். குழந்தையிலேயே தாயை பிரிஞ்சுதானே, நான் அனுபவிச்ச கொடுமை எல்லாம் போதும். என்னை போலவே தாயை பிரிஞ்சிருக்கிற நீயும் அப்படி ஒரு கொடுமைக்கு ஆளாக நான் விடமாட்டேன். உனக்காக நான் தாயா நடிக்க போறேன், இனிமே நடிச்சுக்கிட்டே இருப்பேன்.